ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100% அக்வரியம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஃப்ளேவர் ஆன் ஃப்ரைஸ் ஃப்ரைஸ்க்கு வந்து நம்ம பிரெட் வம்ஸ் ஃபீட் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பிரெட் வம்ஸ். ஆக்சுவலாக நான் வரும்போது லைவாக தான் வந்துச்சு, ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு மேலே உயிர் தாங்காது, அதனால நான் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுன்னு இப்போ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய டெய்லி ரூட்டீன். ஸோ மார்னிங் வந்து பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணுவேன், நைட் மட்டும் தான் நான் பிளட் வம்ஸ் ஃபீட் பண்ணுறது. அது பிளட் வம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரோட்டீன் ஜாஸ்தி, ஸோ ஃப்ளேவரன் சீக்கிரமாக வளரும். இது நான் எத்தனை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு சைஸ் வந்துருக்குது. ஸோ இப்போது இந்த ஃப்ளேவரன்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் விட்டுட்டு பாடிஷன் போட்டுட்டால் கரெக்டாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மேலே கிடைத்து கொஞ்சம் சின்ன சைஸு, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து இது ஓரளவுக்கு கொஞ்சம் அதைவிட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ எல்லாம் மிக்ஸ்டாக ஒன்றா விட்டுட்டா பார்த்திங்கனாக்கா இந்த பெருசு வந்து சின்னது டாமினேட் பண்ணோம், அதனால தான் நான் அதில் கொஞ்சம் சின்ன சைஸ் இது கொஞ்சம் பெருசு எடுத்து செலக்ட் பண்ணி போட்டது. பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஒரு 15-20 ஃப்ரைஸ் இதில் செப்பரேட்டாக இருக்கும், அதில் ஒரு 30-35 இருக்கும். அதில் பார்க்குறது கம்மியாக தான் தெரியும், நான் கவுண்ட் பண்ணாக்கா இருக்கும் கரெக்டாக அந்த கதால் தான் நான் கவுண்ட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 30 இருக்குது, இல்லை எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸு, கீழே இருந்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இந்த பிளட் வம்ஸாக டெய்லி ஃபீட் பண்ணுறேன், ஒரு நாள் விடாமல் டெய்லி ஃபீட் பண்ணுறேன், நல்ல ரேஷியோ. இது பார்த்திங்கன்னா டெத் ரேஷியோ பார்த்திங்கன்னா இது இருக்க ஒன்று கூட இல்லை. நான் 50 ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 54 அமிச்சாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா 54 இருக்குது உயிரோடும், கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சு, எல்லாமே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு, அப்புறம் கரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணுறது தான். ஸோ எல்லா ஃபிஷஸ்க்கும் கரெக்டாக ஃபுட்டு போய் சேர்ந்தால் எதுவுமே சாவாது, அச்சுக்கணுன்னு அச்சுக்கினேன் அது மாதிரி எதுவும் சாவாது. மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஃப்ரைஸ்க்கு மட்டும். நான் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், கீழே இருக்கிற வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இதே மாதிரி தான் டெய்லி 20% டெய்லியில் வீக்லி ட்வைஸ், எப்போ டைம் கேதோ அப்போ வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டேங்க் க்ளீன் பண்ணிவிடுவேன், க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபிஷஸ் எல்லாம் அதே மாதிரி சைஸ் பார்த்து செப்பரேட் பண்ணிவிடுவேன் மந்த்லி ஒன்ஸ். ஸோ இப்போது இந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 or 2 months ஆகணும், 2 months ஆகிட்ட பிறகு தான் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வரும். ஸோ இது நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான ஃப்ரைஸ், இது ஒரு ஷார்ட் பாடி மெயிலு, அதோட ஃப்ரைஸ் தான் இது, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இப்போயே பார்த்தீங்கன்னா போயில்ஸு கலரேஷன்லாம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கிட்ட எடுத்து போகிறேன் கேமரா, அப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் போயில்ஸு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் ஒன்றுல கீழே இருக்கிறதுல வந்து ஒன்றுல ஸ்லைட் பாப்பாயிருக்கு, ரொம்ப சின்னதாக கொஞ்சம் குட்டியாக பாப்பாயிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அனுப்புறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் தரேன். ஸோ பாருங்கள், நான் எப்பவுமே போஸ்ட் பண்ணுவேன் அதில். ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஹையாக இருக்கும், ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சைஸ், அதை விட மேலே இருந்தது விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் இது. ஸோ இதில் ஒன்று ஸ்லைட் எட்பாப் இருக்கும், அது அவ்வளோ ஒன்றும் தெரில, ஏன்னா லைட் இல்லாத. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் பார்ட்டிஷன் போட்டு வச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம். ஸோ இது இன்னும் 1 மந்த்தில் வந்து எட்பாப் வந்துடும். ஸோ பிளட் வந்து ஓவராக ஃபிட் பண்ணிட்டுருக்கேன், அதுதான் கீழெலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியாது, அதில் பேர்ல்ஸ் பாருங்கள் எப்படி இருந்துட்டு ஃப்ளேவர் பாருங்கள், அப்புறம் அந்த ஹம்ப்பு மேலே கூட லைட்டாக பேர்ல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஃபிஷஸ் எல்லாம். இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ் வந்து பாட்டில்ஸில் போட்டு செப்பரேட்டாக இருக்கேன், அப்போ க்ரூமிங் ஜார்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதில் போட்டு நான் செப்பரேட்டாக வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ரோபயோ ஃபுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த ப்ரோபயோ ரிவ்யூ பார்க்காது இருந்தீங்கன்னா மேலே நான் ஐ கார்டில் தரேன், போய் பாருங்கள் அதோட ரிவ்யூவை. நல்ல ஃபுட்டு தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சின்னதுக்கும் அது ஆக்சுவலாக அது வந்து சைஸ் வந்து பெரிய சைஸு, நான் அதை க்ரஷ் பண்ணிவிட்டு இது ஃபிட் பண்ணுறேன். நல்ல ரேஷியோ, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட இதில் சாவலை, டெத் ரேஷியோ கூட 0 தான், நல்லாயிருக்கு ஃபிஷ்ஷஸு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், ஷிப்பிங் வந்து பாசிபிள் த்ரூ ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸஸ், நியர்பை பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் இல்லை, தூரமாக என்ன இருந்தாக்கா ட்ரெயின் இதெல்லாம் ஷிப் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போதைக்கு ஃப்ரைஸ் தான் இருக்குது, மேலே இருக்கிற ஃப்ரைஸ் தான் சேல்ஸ், இதெல்லாம் சேல்ஸ் கீழே இருந்தது, ஏன்னா நெக்ஸ்ட் அது க்ரூமிங் போகும் அது. ஸோ இது எட்பாப் ஒன்று, எட்பாப் ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னொரு 2 மந்த்ஸ், அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். 2 மந்த்ஸ் ஆனப்பிறகு இது வந்து சேல்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் பாருங்கள், லைட்டாக தெரியும். நீங்கள் அது அந்த என்விரான்மெண்ட் எப்படி வச்சுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி இது வந்து சீக்கிரமாக கலரு போல்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.